மகாராஷ்டிரா அரசியலில் நடந்து வந்த குழப்பங்கள் முடிவுக்கு வந்த நிலையில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் தொடர்ந்து நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி வாக்கை சூடி மாநிலத்தின் முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்துள்ள ஏக்நாத் ஷிண்டே ஆட்டோ ஓட்டுநராக வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவர் மகாராஷ்டிராவின் சதாரா மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு பிறந்த ஏக்நாத் ஷிண்டே தனது படிப்பிற்காக தானே நகருக்கு குடிபெயர்ந்தார் குடும்ப சூழல் காரணமாக படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு ஆட்டோ ஓட்டுநராக மாறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு சிவசேனா கட்சியின் நிறுவனர் பால் தாக்கரேவால் ஈர்க்கப்பட்டு அக்கட்சியில் இணைந்து கொண்டார் தொடர்ந்து வீரியமாக கட்சிப் பணியில் ஈடுபட்ட ஏக்நாத் ஷிண்டே தானே பகுதியின் முக்கிய தலைவராக உருவெடுத்தார் இவரது தொடர் அரசியல் பணியை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு தானே மாநகராட்சி கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட அனுமதிக்கப்பட்டு வெற்றியும் பெற்றார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வரை தானே மாநகராட்சி தலைவராக பதவி வகித்த ஏக்நாத் ஷிண்டே இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதன்முறையாக தானே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு சிவசேனா கட்சியின் தானே மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டார் குறுகிய காலத்தில் கட்சியில் இந்த பதவியை பெற்றவர் ஷிண்டே என்பது அவர் மீது கட்சி கொண்டிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியது இரண்டாயிரத்து பதினான்கில் சிவசேனாவும் பாஜகவும் தனித்தனியாக தேர்தலில் போட்டியிட்ட போது மகாராஷ்டிர சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் இரு கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைத்த சமயத்தில் அமைச்சரானார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தொடர்ந்து இரண்டாவது முறையாக அமைச்சராக்கப்பட்டார் இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது என மூன்று சட்டமன்ற தேர்தல்களிலும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவ்வாறு கட்சியிலும் ஆட்சியிலும் முக்கிய நபராக விளங்கிய ஏக்நாத் ஷிண்டே தானே பகுதியின் சிவசேனாவின் முகமாகவே திகழ்ந்தார் அண்மை காலமாக கட்சி தலைமை தம்மை ஒதுக்குவதாக அதிருப்தியில் இருந்த ஷிண்டே ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி தற்போது பாஜகவுடன் இணைந்து முதலமைச்சர் ஆகியுள்ளார்